إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது முதல் பாடமாக நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம் தொடர்பாக ஒரு சில செய்திகளை நாம் பார்த்துவிட்டு நமது வழமையான தலைப்புகளுக்கு நாம் செல்வோம். நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதம், இது தொடர்பாக ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிழுல்லா அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பில் உள்ள செய்திகளை கொஞ்சம் நாம் பார்த்து கொள்வோம். அவர்கள் அந்த தொகுப்பிலே அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது சலவாத்து சொன்னவர்களாக, இது ஒரு சிறிய ஒரு சுருக்கமான தொகுப்பு சஃபர் மாதத்தோடு தொடர்படுத்தி என்று அவர்கள் அதிலே குறிப்பிடுகிறார்கள். அதில் குறிப்பிட்டுவிட்டு அதில் முதலாவது செய்தியாக குறிப்பிடுகிறார், அந்த சஃபர் மாதம் என்பது அதாவது ஹிஜ்ரி வருடத்தின் ஹிஜ்ரி ஆண்டின் இரண்டாவது மாதம், இரண்டாவது மாதம் முஹர்ரம் மாதத்துக்கு பிறகு. அதாவது நாம் பார்க்கலாம், தொடர்ச்சியாக என்ன செய்கிறது, புனிதமான மூன்று மாதங்கள் வந்து அது முடிவடைந்தவுடன் வரக்கூடிய மாதம் தான் சஃபர் மாதம். தொடர்ச்சியாக மூன்று புனிதமான மாதங்கள் இருக்கின்றன, அதாவது துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த மூன்று மாதங்களும் புனிதமான மாதங்கள். புனிதமான மாதங்கள் நிறைவடைந்து வரக்கூடிய அந்த முதல் மாதம் சஃபருடைய மாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த பேர் வர காரணம் அப்படி என்று அவங்க சொல்லும்போது சொல்கிறார்கள், அதாவது என்ன செய்வாங்க, மக்கள் வந்து மக்காவில் உள்ளவர்கள் அவங்க பயணம் செய்து சென்று விடும் போது அவங்களோட வீடுகள் காலியாகிவிடும், அதனால வந்து இந்த பேர் அதற்கு வருகிறது. அந்த அந்த இடம் காலியாகி விடுகின்ற காரணத்தால் இந்த பேர் அதற்கு என்ன இந்த பெயர் வந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை நீங்கள் எடுத்தீங்கன்னா லிசானுல் அரப், அதே போன்று தப்சீர் இப்னு கதீர் போன்ற அந்த நூல்களில் இதை நீங்கள் பார்க்கலாம் என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே இது அந்த பெயரோடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று மூன்றாவதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார், அரபுக்களுக்கு மத்தியில், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னால் அரபுக்களுக்கு மத்தியில் சஃபர் மாதத்தில் நிராகரிக்கப்பட வேண்டிய இரண்டு விடயங்கள், இரண்டு பெரும் விடயங்கள் காணப்பட்டன, நிராகரிக்கப்பட வேண்டிய விடயங்கள். அதில் முதலாவது விடயம் என்னவென்றால், அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மாதங்களை அவர்களது வசதிக்கேற்ப, விருப்பத்துக்கேற்ப அந்த மாதங்களை மாற்றி ஒரு விளையாட்டை செய்வார்கள். இவ்வாறு மாதங்களை மாற்றுவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த சஃபர் மாதத்தை முஹர்ரம் மாதமாக ஆக்குவார்கள். முஹர்ரம் மாதத்தை சஃபராக ஆக்கிவிட்டு சஃபரை முஹர்ரமாக மாற்றுவார்கள். இதை வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் இவ்வாறு மாற்றுவதை குஃபர் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். சூரத்து தௌபாவுடைய 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆண்டில் அவர்கள் அதை ஹலாலாக்குவார்கள், இன்னொரு ஆண்டில் அதை ஹராமாக்குவார்கள். இவர் அவரோட வசதிக்கேற்ப இவ்வாறு மாதங்களை மாற்றுவதை அல்லாஹு தஆலா ஒரு குஃபர், குஃபரை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்போ எனவே இது தொடர்பாக நீங்கள் ஹதீஸில் பார்க்கலாம், புகாரியில் 1564வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அதாவது ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது என்பது பூமியில் நடக்கும் ஒரு பாவங்கள், ஒரு பெரும் பாவமாக அன்று கருதப்பட்டது. அன்று அறியாமை காலத்தில் மக்கள் கருதினார்கள், அதாவது ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது கூடாது, அது ஒரு பெரும் பாவம் என்று கருதி வந்தார்கள். அதே போன்று இப்போ துல்கஅதா, இந்த துல்ஹஜ், அதே போன்று முஹர்ரம் என்ற இந்த மூன்று மாதங்கள் போரிட தடை செய்யப்பட்ட மாதங்களாக தொடர்ந்து வந்த காரணத்தால், இந்த மாதங்கள்லாம் போர் செய்வதற்கு தடை.
அப்படி தொடர்ந்து வந்த காரணத்தால் இவங்க என்ன செஞ்சாங்க, முஹர்ரம் மாதத்துக்கான தடையை வந்து சஃபருக்கு மாற்றினார்கள். எனவே இவர்களுக்கு போர் செய்யாமல் நிற்கலாது, என்ன செய்ய, ஏனைய கோத்திரங்கள் குலங்களோடு போரிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இஸ்லாத்துக்கு முன்னர் காணப்பட்டது. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த முஹர்ரம் மாதத்துக்குரிய தடை இவர்கள் சஃபருக்கு மாற்றினார்கள். அதே போன்று அவங்க என்ன சொல், அதாவது ஹஜ் பயணத்தில் அந்த ஒட்டகங்களின் முதுகில் உள்ள அந்த சுமைகளின் வடு, அந்த சுமைகளின் வடு, அந்த வடு காய்ந்து மறைந்து சஃபர் மாதமும் கடந்து விட்டால், சஃபர் மாதமும் கடந்து விட்டால் என்றால் முஹர்ரம் மாதம், இவங்க சஃபர் என்று சொல்றது இல்லை, இப்போ சஃபர் மாதமும் கடந்து விட்டால் உம்ரா செய்வது கூடும் என்று கருதினார்கள். இப்போ இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, முஹர்ரம் மாதத்தை சஃபராக ஆக்கிவிட்டு சஃபர முஹர்ரமாக ஆக்கினார்கள். சஃபர் மாதமும் கடந்து விட்டால் என்று இவர்கள் சொல்லக்கூடிய சஃபர் என்பது உண்மையாக அந்த முஹர்ரம் மாதம், அதுவும் கடந்து விட்டால் உம்ரா செய்வது கூடும் என்று கூறி வந்தார்கள். அப்ப எனவே இவர்களுடைய பார்வையில் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களையும் என்ன செய்வது, உம்ரா செய்வது கூடாது, உம்ரா செய்வது பெரும் பாவம் என்ற ஒரு ஜாஹிலிய சிந்தனையிடம் இருந்தது. இவைகள் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்தது, அடியோடு அழித்தொழித்ததை நாம் பார்க்கிறோம். இவ்வாறான ஜாஹிலிய சிந்தனைகளை, அப்ப இவ்வாறான இவர்களிடம் காணப்பட்ட அந்த பாவங்கள்ல என்ன செய்வது, இந்த முஹர்ரம் மாதத்தை என்ன செய்வது, இந்த சஃபர் மாதத்தை முஹர்ரமாக மாற்றுவது என்ற ஒரு நிலை இவரிடம் காணப்பட்டது. அடுத்து இவரிடம் காணப்பட்ட மற்றும் ஒரு ஒரு பாவமான ஒரு விடயம் என்னவென்றால், இவர்கள் இந்த மாதத்தை ஒரு பீடையாக கருதினார்கள். இந்த மாதத்தை இவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு பீடையான மாதமாக கருதினார்கள். அப்ப இதையும் இஸ்லாம் என்ன செய்தது, நிராகரித்து இஸ்லாம் இதையும் அழித்தொழித்து விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாஹிலியத்துகளை மறுபடியும் இஸ்லாத்தின் பெயரால் யாராவது அதை உயிர் கொடுத்து எழுப்ப நினைப்பார்கள் என்றால் அவர்கள் உண்மையில் மோசமானவர்கள். என்ற இந்த இஸ்லாமிய தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்னென்ன அந்த ஜாஹிலியத்துகளை எல்லாம் தனது காலில் போட்டு மிதித்து அவைகளை குளிதோண்டு புதைத்தார்களோ, அந்த ஜாஹிலியத்துகளை மறுபடியும் இந்த இஸ்லாத்தின் பெயரால் யாரெல்லாம் அதற்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அதை உயிர் பெற செய்ய முனைவார்களோ, அவர்கள் உண்மையில் பெரும் பாவிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதன் ஊடாக விளங்கலாம். எனவே இவைகளை இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்ன செய்தது, எப்படி மக்களுக்கு நல்லதை எடுத்து சொன்னதோ, நல்லவைகளை எடுத்து சொன்னதோ, அதே போன்று அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட தவறான நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகளையும் இல்லாத ஒழித்தது. ஏன்னா இன்று நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, மக்களிடம் காணக்கூடிய தவறான நம்பிக்கைகள் விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறாங்க. அதை நாங்கள் கண்டுகொள்ள தேவையில்லை, அவைகளை நாங்கள் எடுத்து சொல்ல வந்தால் பிரச்சனை ஏற்படும் என்றெல்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க மக்களுடைய தவறான நம்பிக்கைகளுக்கு முன்னால். அவர்கள் என்ன சொல்றாங்க, நாம் நன்மையை மட்டும் ஏறி கொண்டிருப்போம், நன்மையை மாத்திரம் நாம் ஏவுவோம், இவைகளை நாம் கண்டுகொள்ள தேவையில்லை என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, சமுதாயத்தில் காணப்பட்ட தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அவங்க இல்லாத ஒழித்தார்கள். அப்போ அதைத்தான் நாங்கள் இதிலும் பார்க்கிறோம், என்ன சஃபர் மாதத்தை அவர்கள் பீடையாக கருதினார்கள். இப்போ சஃபர் மாதம் என்பது அவ்வாறு அல்ல என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, மிக தெளிவாக எடுத்து சொல்லி அவர்களுடைய அந்த தவறான நம்பிக்கைகளை சிந்தனைகளை உடைத்தெறிந்தது என்பதை பார்க்கிறோம். அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம்தான் என்ன, அப்ப இந்த சஃபருடைய மாதத்தை யாராவது பீடையாக கருதுவார்கள் என்றால், இந்த சஃபர் மாதம் பீடையானது, சஃபருடைய நாட்கள் பீடைக்குரியது என்று யாராவது நினைப்பார்கள் என்றால் அது ஜாஹிலிய செயல்பாடு, அது ஜாஹிலிய செயல்பாடுகள், இஸ்லாம் வந்து அழித்தொழித்த செயல்பாடுகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், லா அதுவா வலா தியரா வலா ஹாமா வலா சஃபர், புகாரில 5707, முஸ்லீம் 2220 செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை என்று சொன்னாங்க. அதே போன்று வலா தியரா பறவை சகுனம் என்பது இல்லை என்று சொன்னார்கள். அதே போன்று வலா ஹாமா ஆந்தை சகுனம் என்பதும் இல்லை என்று சொன்னார்கள். வலா சஃபர சஃபருடைய பீடையும் இல்லை என்று சொன்னார்கள். இப்படி ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, இல்லை இவைகள் எல்லாம் இல்லை. அப்ப அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட இந்த தவறான நம்பிக்கைகள், அது ரசூலுல்லாஹி என்ன செய்யலை, அது அவர்களோடு உள்ள தவறான நம்பிக்கை தான் என்று அப்படி விட்டுவிடவில்லை. அப்ப தவறான நம்பிக்கைகள் இருந்தால் அவைகள் அழித்தொழிக்கப்பட வேண்டும், அவைகள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த சமுதாயத்தில் காணப்பட்ட இவ்வாறான தவறான நம்பிக்கைகளை எல்லாம் அழித்தொழித்தார்கள். அதில் முதலாவது சொல்றாங்க, லா அதுவா தொற்று நோய் என்பது இல்லை என்று சொன்னார்கள். இப்ப தொற்று நோய் என்பது இல்லை என்றால் நாம் அதை எப்படி விளங்க வேண்டும் என்றால், ஜாஹிலிய சமுதாயத்தில், அந்த ஜாஹிலிய மக்களிடத்தில்
எப்படியான ஒரு நம்பிக்கை இருந்ததென்றால், அதாவது அவர்கள் வந்து இந்த தொற்று நோய் என்பது அது ஒரு தனியான சக்தி, அது என்ன ஒரு தனியான ஒரு சக்தி, அது என்ன செய்யும், அது விரும்பியவாறு பரவும் என்ற மாதிரி அதற்கு ஒரு சக்தி இருப்பதாக எண்ணினார்கள். அதாவது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹுடைய நாட்டத்தோடுதான் அது பரவுகிறது தொற்றுகிறது என்ற நம்பிக்கை இன்றி அது அதற்கென்று ஒரு தனியான சக்தி இருப்பதாக நம்பினார்கள். அப்ப இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள், இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது இவ்வாறு ஒரு கிராமப்புற மனிதர் வந்து கேட்டபோது, அல்லாஹுடைய தூதர் தொற்று நோய் இல்லை என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், என்ன செய்கிறது, அந்த சொறி சரங்குள்ள ஒட்டகத்தை நல்ல ஒட்டகங்களோடு சேர்த்து விடும் போது என்ன செய்கிறது, அதில் தொற்றிக் கொள்கிறது என்று கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் கேட்ட கேள்வி என்னவென்றால், முதலில் ஒன்றுக்கு தொற்றியதே, முதலில் வந்ததே, அதற்கு கொடுத்தது யாரு, அதற்கு அந்த நோயை கொடுத்தது யார் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்ட கேள்வியிலிருந்தே என்ன விளங்குகிறது என்றால், எனவே ஒரு அந்த நோய் தொற்றுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய நாட்டத்தோடு தான், அல்லாஹ் நாடினால்தான் அது தொற்றும் என்பதை அல்லாஹுடைய தூதர் இணைய ஹதீஸ்கள் நாம் இணைத்து பார்க்கும் போது அதை நாம் விளங்கலாம். எனவே நாம் இந்த இடத்தில் இந்த வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தொற்று நோய் இல்லை என்பதை எந்த கோணத்தில் சொல்கிறது, எந்த அடிப்படையில் சொல்கிறது, அல்லாஹ் நாடினால் அல்லாஹுடைய நாட்டத்தோடு அது இன்னொருவருக்கு தொற்றலாம், தொற்றாமலும் இருக்கலாம். எனவே அது அல்லாஹுடைய நாட்டம் என்பது இங்கே மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வலா தியாரா, பறவை சகுனம், பறவையை பறக்க விட்டு என்ன செய்வது, அது வலதால் பறந்தால் அவங்களோட காரியத்துக்கு செல்வதும், அது இடது பக்கமாக பறந்தால் அவங்களோட காரியத்துக்கு செல்லாமல் இருப்பதும் என்ற இப்படியான ஒரு ஜாஹிலிய காலத்தில் இப்படியான ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. எனவே இதையும் அல்லாஹுடைய தூதர் இல்லாத ஒழித்தார்கள், இல்லை என்றார்கள். அடுத்த வலா ஹாமா, ஹாமா என்று சொல்லி சொன்னா என்ன, அதாவது அந்த ஆந்தை. அப்ப ஆந்தை சகுனம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தாயிரும் எத்தீரும் பிள்ளை என்ன சொல்றாங்க, இரவில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. இதுவும் வந்து இதையும் பீடியாக கருதினார்கள் ஜாஹிலிய சமுதாயம். அவர்கள் ஜாஹிலிய மக்களிடத்தில் எப்படி ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது என்றால், யாராவது மரணித்து விட்டால் அந்த மரணித்தவருடைய அந்த ரூஹ் என்பது அல்லது எலும்புகள் என்பது என்ன, இதோடு இணைந்து விடுகிறது என்றால் இந்த ஆந்தையோடு என்று சொல்லி அப்படியான ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. இன்று நமது சமுதாயத்தில் கூட ஆந்தை சம்பந்தமான அப்படி தவறான நம்பிக்கைகள் காணப்படுவதை பார்க்கிறோம். அப்போ அதே போன்று வலா சஃபர், இறுதியாக சொல்றாங்க என்ன, சஃபர் மாத பீடை என்பதும் இல்லை, சஃபர் மாத பீடை என்பதும் இல்லை. எனவே சஃபர் மாத பீடை, லா சஃபர் என்றால் என்ன நாங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க, சஃபர் இல்லை என்றால் சஃபர் மாதம் இல்லை என்றால் என்ன அர்த்தம், சஃபர் மாதத்தில் அவங்களிடம் காணப்பட்ட அந்த தவறான நம்பிக்கைகள் இல்லை என்பதுதான் என்ன. அப்ப சரியான கருத்தின்படி பார்த்தீங்கன்னா, அவர்கள் சஃபர் மாதத்தை பீடையாக கருதினார்கள் அறியாமை காலத்தில், அதை அவர்கள் அதை ஒரு பீடையாக கருதினார்கள் என்று சொல்லாங்க, அதை அழித்தொழித்தார்கள். அப்படி ஒன்று கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஏனைய மாதங்களை போன்றுதான், ஏனைய காலங்களை போன்றுதான் அந்த சஃபருடைய மாதமும். அல்லாஹு தாலா எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் ஹைரையும் அவன் முடிவு செய்வான், ஷர்ரையும் முடிவு செய்வான். அப்ப எனவே அந்த அடிப்படையில் இதுவும் ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதமே தவிர இதில் பீடை என்று ஒன்று அப்படி ஒன்று கிடையாது என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது தத்வாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். எனவே அதே போன்று இதில் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த சஃபர் மாதத்தை பீடை என்று சொல்லி அதில் திருமணம் போன்ற விடயங்கள், அதே போன்று பிரயாணங்கள் அல்லது வேறு நல்ல 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 காரியங்கள், நல்ல விடயங்கள், இப்படியான விஷயங்களை வந்து அந்த மாதத்துல வந்து தடுத்து கொள்வார்களாக இருந்தால், அந்த மாதத்தில் இவ்வாறு தடுத்து கொள்வது என்பது இது என்ன, இது கூடாது, இது இப்படி இது மார்க்கம் என்ன சொல்லிவிட்டது, சஃபர் மாத பீடை என்று ஒன்று கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். அப்ப நீ இவ்வாறான நல்ல காரியங்களை யாராவது தடுத்து கொள்வார்களாக இருந்தால், சஃபர் மாதம் பீடை என கருதி எப்படி அந்த ஜாஹிலிய சமூகம் கருதியது இஸ்லாத்துக்கு முன்னர், அதுபோன்று யாராவது கருதி செய்வார்கள் என்றால் அப்ப என்ன, அப்ப அந்த ஜாஹிலிய நம்பிக்கை இவர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது என்று வந்துவிடும். ஏன்னா இஸ்லாம் இவைகளை எல்லாம் அழித்தொழித்தது. ரசூலுல்லாஹ் தனது இறுதி ஹஜ்ஜின் போது, நான் ஜாஹிலிய அனைத்து பழக்க வழக்கங்கள் எனது காலில் கீழ் போட்டு மிதிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்படி இஸ்லாம் சொன்ன விடயங்களை, இப்படி அழித்தொழித்த விடயங்களை மறுபடியும் ஒருவன் உயிர் கொடுத்து அதை செய்வானாக இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த இவ்வாறான சில தவறான நம்பிக்கைகள் இன்று நமது சமுதாயத்திலும் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. எனவே சஃபர் மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்ற ஒரு மாதம் தான், சரிங்களா. அப்ப எனவே அதில் வந்து குறிப்பிட்டு
ஹயிர் ஷர் என்பது ஒன்று கிடையாது. ஏனைய மாதங்களை போன்று ஏனைய மாதங்கள்ல ஏனைய நாட்கள் எப்படி ஹயிர் ஷர் என்பது நிகழுமோ அது போன்றுதான் இந்த நாட்களும் இந்த மாதமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து காரியங்களும் யாருடைய? அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய கரங்களில் தான் இருக்கின்றன. அவன் தான் அவற்றை என்ன செய்கிறான், அவன் நாடியவாறு அவற்றை அவன் தான் நிகழ்த்துகிறான். இப்ப சொல்லாங்க சொல்றாங்க ஒரு செய்தியில் அல்லாஹ் கூறுவதாக, எப்படி ஆதமுடைய மகான் வந்து என்னை ஏசுகிறான், ஆதமுடைய மகான் என்னை ஏசுகிறான், என்னை தீட்டுகிறான். எப்படி? அவன் காலத்தை தீட்டுவதன் மூலமாக, காலத்தை ஏசுவதன் மூலமாக என்னை அவன் தீட்டுகிறான். அந்த காலத்தை அதனுடைய இரவு பகலை மாறி மாறி வரச் செய்வது நான் தான். எனவே அவன் காலத்தை தீட்டுவதன் மூலம் என்னை தீட்டுகிறான், என்னை ஏசுகிறான் என்று நாங்கள் ஹதீஸ்ல பாக்குறோம். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை! ஒரு மனிதன் இவ்வாறு காலத்தை குறை கூறுவது என்பது அல்லாஹுவை குறை கூறுவதாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் காலத்தை இவ்வாறு குறை கூறுவது என்பது அவன் அல்லாஹுவை குறை கூறுவது என்ற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. எனவே இந்த ஜாஹிலியத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது, இந்த ஜாஹிலியத்தில் நாம் வீழ்ந்து விடக்கூடாது. இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் காரியங்கள் அனைத்தும் உமூறு குள்ளுகா வியதில்லாஹித்தார, காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் கரங்களில் இருக்கின்றன. வஹதஹு அவன் அவன் அவனிடம் மட்டும்தான் இருக்கின்றன. வலா யகவ் இல்லா மா கத்தரஹுல்லாஹ், அல்லாஹ் அவன் நிர்ணயித்ததை தவிர வேறு எதுவும் நிகழாது. அவன் குர்ஆனிலே சொல்கிறான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅல அல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், சூரத் தௌபா 51 வசனம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவன் நமக்கு விதித்ததை தவிர, எமது பாதுகாவன் எமது பொறுப்பாளன் அல்லாஹ் எமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நமக்கு நம்மை வந்தடையாது. நாம் மூமின்கள் என்றால் நீங்கள் அல்லாஹின் மீதே தவக்குள் வையுங்கள். இப்ப நாங்கள் மூமின்கள், நாங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து செயல்பட வேண்டுமே தவிர அந்த மாதம் பீடை அந்த நாட்கள் பீடை என்று இப்படி செயல்படக்கூடிய மூமின் அல்ல. மூமின் என்பவன் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். காரியங்கள் அனைத்து நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் என்ற உறுதியோடு அவன் செயல்படுவான் என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த நம்பிக்கை ஆழமாக நமக்குள் வந்து விட வேண்டும். ஏனென்றால் இன்று நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம் என்ன செய்யறாங்க, பலர் அவங்களோட வாழ்க்கையோட எந்த ஒரு என்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது என்றெல்லாம் போய் இவ்வாறு போய் அவங்களோட ஈமானை இழக்கக்கூடிய அந்த பாவமான விஷயங்களில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஜாகிலியத்தின் நம்ம சமுதாயத்தில் மக்களுக்கு மத்தியில் இன்னும் பரவிதான் இருக்கிறது அவ்வாறான ஜாகிலியத்துகள். அதே போன்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது காலத்தை என்ன செய்வது, ஒரு காலத்தை விட்டு விட்டு இன்னொரு காலத்தை குறிப்பாக்குவதோ அல்லது பீடை என்று சொல்வதோ சஃபராக இருக்கலாம் அல்லாதவைகளாக இருக்கலாம், இது வந்து என்ன ஒரு சரியான விடயம் அல்ல. ஏனென்றால் காலங்கள் அனைத்தும் அதை படைத்தது அல்லாஹ்தான். அப்ப எனவே அதில் என்ன செய்கிறது, அவனது ஆதமுடைய மகனின் செயல்கள் அதில் நடந்து கொண்டிருக்கின்றன, அனைத்தும் அல்லாஹ் ஏற்படுத்தியது. அப்ப எனவே ஒரு மனிதன் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு மூமின் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய காலம் எல்லாம் நல்ல காலம்தான். அவன் நல்ல காரியங்களை அல்லாவுக்கு வெளிப்படக்கூடிய விஷயங்களை நன்மையான விஷயங்களை அவன் செய்யக்கூடிய அந்த காலம் என்பது அது நல்ல காலம்தான். ஒருவன் பாவங்களில் ஈடுபடுகிறானா, அவன் அந்த பாவங்களில் ஈடுபடக்கூடிய காலம் அவனுக்கு மோசமானதுதான், அது அவனுக்கு மோசமானதுதான். அப்ப எனவே இதுல வந்து பீடை என்பது இங்க இதுதான் இங்கதான் இருக்கிறது. ஒரு மனிதன் நன்மைகளை செய்கிறானா, உண்மையில் அது அவனுக்கு ஹைரான நல்ல காலம் அது. அப்ப என்ன அவன் அதில் நன்மைகளை செய்கிறான், நல்ல விஷயங்களை செய்கிறான். அதே நேரத்தில் ஒருவன் பாவங்களில் ஈடுபடுகிறானா, அது அவனுக்கு மோசமான காலம் தான். இதை வைத்து தான் நாங்கள் இதை முடிய வேணுமே தவிர வலா சூம இல்லல் மாசிபல் துனு, இந்த பீடை என்பது மோசம் என்பதெல்லாம் அவனது பாவங்களை வைத்து தான் இருக்கின்றன என்பது நாங்கள் அது வந்து பாவங்கள் என்பது அல்லாஹாவை கோபப்படுத்தக்கூடிய விஷயம், அல்லாஹாவை கோபப்படுத்தக்கூடியதான் பாவம் என்பது. அப்ப எனவே அடியான் மீது அல்லாஹ் கோபப்பட்டு விட்டால் அவனது ஈருலக வாழ்வும் பாழாகிவிடும், அவனது ஈருலக வாழ்வும் அந்த அவன் இழந்து விடுவான். எனவே இறை திருப்தியை பெறக்கூடிய செயலை அவன் செய்யும் போது அவனது பொருத்தம் கிடைக்கிறது, அதன் மூலம் அவன் ஈர உலகிலும் ஈடேற்றம் பெறுகிறான், வெற்றி பெறுகிறான். எனவே எது காலம் என்பது இதை வைத்து தான் முடிவு செய்யப்பட வேண்டுமே தவிர, அன்று ஜாஹிலிய காலத்தில் அவகடம் காணப்பட்ட அந்த தவறான நம்பிக்கைகள் நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் அருமை சகோதரர்களே, இவ்வாறான நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கை என்பது எதில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், தௌஹீத் ஏகத்துவம் ஓரிரை கொள்கையில் அல்லாஹின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் இது பாதிப்பை உருவாக்கும். அல்லாஹ் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் பாதிப்பை உருவாக்கும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், இப்படியான தவறுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில் நிகழ்ந்தால் உடனே திருத்துவார்கள். இப்ப நாங்கள் அதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக உங்களுக்கு சொல்லலாம். அதாவது ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கை, அந்த ஹுதைபியாவுடைய அந்த நாளில் ஹதீஸ்ல நாங்கள் படிக்கிறோம், அன்று மழை பெய்தது, இரவில் மழை பொழிந்திருந்தது, மழை பெய்து அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை,
ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை முன்னோக்கியவர்களாக என்ன கேட்கிறார்கள்? உங்களுடைய இறைவன் ரப் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்று சிலர் காலை பொழுதை எப்படி அடைந்தார்கள் என்றால், அடைந்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹுவை நிராகரித்தவர்களாக. அவுதுபில்லா, எப்படி அல்லாஹுவை ரப்பை நிராகரித்தவர்களாக, நட்சத்திரங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இன்று காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் காலை பொழுதை எப்படி அடைந்திருக்கிறாங்க உங்கள்ல, அல்லாஹு மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்றாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் முத்திருனா பினவ் இகதா வகதா, நாம் இன்ன இன்ன நட்சத்திரங்களின் மூலம் தான் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று உங்களை யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்கள் மீது நம்பிக்கை ஈமான் கொண்டவர்கள். அதே நேரத்தில் எவர்கள் சொன்னார்களோ முத்திருனா பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மதி, அல்லாஹுடைய அருளால் ரஹ்மத்தால் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், நட்சத்திரங்களை நிராகரித்தவர்கள். பாருங்க, அந்த இடத்துல இந்த தவறு உடனே ரசூலுல்லாஹ் உடனே திருத்துகிறார்கள். இவ்வாறு சொன்னவர்கள், இவ்வாறான தவறை செய்தவர்கள், தவறிழைத்து விட்டவர்கள் என்று சொல்றாங்கடா. அப்ப என்ன அருமை சகோதரர்கள், இப்படியான நம்பிக்கைகள் எதில் பாதிப்பு ஏற்படுது? அகைதா, கொள்கையில ஒருவருடைய தௌஹீதில் பாதிப்பு ஏற்படுத்தும். இவ்வாறான தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடமளித்து விடக்கூடாது. இவ்வாறான தவறான நம்பிக்கைகளுக்கு இடமளிக்கூடாது. இந்த என்ன, இந்த மாதம், இந்த நாள் காரணத்தால் தான் இது நடந்தது, இந்த மாதம் என்றதால் தான் நடந்தது, அல்லது இந்த மாதத்தின்றது இது பீடை, அதனால் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இப்படி ஒருவன் தடுத்துக் கொள்வான் என்றால் அது அவனது நம்பிக்கையில பெரும் பாதிப்பையும், தௌஹீதில பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தியாரத்து சிறுக்குன் என்றார்கள். அத்தியாரத்து சிறுக்குன் மூன்று முறை சொன்னார்கள். அதாவது இந்த சகுனம், பறவை சகுனம் என்பது சிறுக்கு என்று சொன்னார்கள். எனவே நாம் ரப்போடு தொடர்பு படுத்தாமல் மற்ற வகைகளோடு இவ்வாறு தொடர்பு படுத்துவது என்பது சம்பந்த, அதாவது எந்த அதுக்கு தொடர்பே இல்லாமல் ஒவ்வொன்றோடு தொடர்புபடுத்தி இவ்வாறு செய்வது என்பது என்ன, எவ்வளவு எச்சரிக்கப்படுகிறது. இப்ப பாக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மரணித்த சந்தர்ப்பத்தில், இப்ராஹிம் மரணித்த சந்தர்ப்பத்தில் சிலர் எப்படி பேசிக்கொண்டாங்க, இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டிருப்பது இவருடைய முகத்தின் காரணத்தால் என்றான். உடனே ரசூலுல்லாஹ் மக்களை என்ன செஞ்சாங்க, அந்த கவலையான நேரத்திலும் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். உரை நிகழ்த்தி சொன்னார்கள், அதாவது அறிந்து கொள்ளுங்கள், இந்த சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிக்காகவோ பிறப்பிக்காகவோ இதில் கிரகணம் ஏற்படுவதில்லை, இவைகள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நாடியவாறு தான் அதை என்ன செய்யறான், நடத்துகிறான். இதை அல்லாஹுத்தாலா இதனுடைய கிரகணத்தை ஏற்படுத்துவது உங்களை அச்சத்தில் ஆழ்த்துவதற்கு, இது யாரோடு யாருடைய பிறப்போடு இறப்போடு சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல உடனே திருத்துறாங்கண்டா. பாருங்க, இவ்வாறான தவறுகள் ரசூலுல்லாஹ் உடனே திருத்தினாங்க, சற்றும் தாமதிக்கவில்லை. ஏன், இது அகீதாவுல என்ன ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் என்ற அடிப்படையில உடனே திருத்தினாங்கன்றதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நர்மையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வாறான தவறுகளுக்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. என்ன, அதாவது அது குறுக்கே சென்று விட்டால், அதை இது குறுக்கே சென்று விட்டால், அல்லது அது தடுத்து விட்டால், இப்படியான விடயங்கள்ல இன்று கூட மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய, இவ்வாறான தவறான நம்பிக்கைகள் இருப்பதை பார்க்கணும். அது ஈமானிய பலவீனம், அல்லாஹ் மீது சரியான நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இப்படியானவைகள் பரவலாக இருப்பதை நான் பார்க்கணும் சமுதாயத்துல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான தவறான நம்பிக்கைகள். அவர் சொல்லாங்க, தியராவ சிறுக்கண்டு ஏன் சொன்னார்கள் என்றால், அவன் அதன் மீது நம்பிக்கையை வைக்கிறான். என்ன செய்யறான், அதாவது அது குறுக்கே வருகிறது, அது அது அதன் மீது அதுக்குதான் சக்தி இருக்கிறது. அப்ப அது குறுக்கே வருகிறது, வந்து விட்டது என்றதற்காக, ஒரு பூனை குறுக்கே வந்து விட்டது என்பதற்காக ஒரு காரியத்துக்கு சென்று, ஒரு நல்ல காரியத்துக்கு சென்று செல்லாமல் திரும்பி வருகிறான் என்றால், அவனது நம்பிக்கை என்னங்க, அவனது நம்பிக்கை அந்த குறுக்கே சென்று அந்த பூனை, அதன் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது. அப்ப அல்லாஹ் மீது அவனது நம்பிக்கை அங்க என்ன செய்யுது, அல்லாஹான் அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப எனவே இது சிற்கா இல்லையா? அப்ப என்ன செய்கிறது, அப்ப அதன் மீது அதுதான் ஒரு நன்மையை கொண்டு வருவதாகவும் அல்லது ஒரு தீமையை தடுப்பதாகவும் இவன் எண்ணுகிறானே, இது சிறுக்காக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சிறுக்கை பொறுத்தவரையில் இவ்வாறான சிறுக்கு என்பது ஒரு மனிதனை வந்து என்ன செய்யாது, அவனை வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாவிட்டாலும் அது என்ன, அவனது தவக்குள் அவனது நம்பிக்கையில பலவீனத்தை ஏற்படுத்தும், அவனது தௌஹீதில பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே ஒரு மனிதன் அப்படி ஒரு மனிதன் ஒரு காரணத்தின் மீது நம்பிக்கை கொள்கிறான், ஆனா மார்க்கம் என்ன செய்யவில்லை, அந்த காரணத்தை அவ்வாறு ஆக்கவில்லை. மனிதன் அந்த மார்க்கம் காரணமாக ஆக்காத ஒன்றின் மீது, மார்க்கம் காரணமாக ஆக்காத ஒன்றின் மீது அவன் நம்பிக்கை வைத்தால் அது வந்து அவன் ஒரு முஷ்ரிக்காக மாறுகிறான். அது வந்து சிறிய ஷிர்க் தான்,
சிறிய இணையை வைத்தல், சிறுக்கன் அசகர் என்ற ஒரு காயிதாவை இங்கு குறிப்பிடுகிறார்கள், அடிப்படையை குறிப்பிடுகிறார்கள். எனவே இது என்ன சிறுக்குடைய ஒரு வகையாக இது இருக்கிறது. அதே நேரத்தில் எடுத்தீங்கன்னா இப்போ மார்க்க ரீதியான காரணமோ உலகியல் ரீதியான காரணங்களோ இருந்து அது தனி விஷயம். இப்போ மார்க்கம் சொல்லுது நீங்க நோய்க்கு சிகிச்சை பெறுங்கள் என்று சொல்லுது, நோய்க்கு நீங்க சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுது. இப்ப நாங்க போய் அங்க சிகிச்சை பெற்றுக்கொள்வது என்பது தவக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதல்ல, என் மார்க்கம் சொல்லி இருக்கிறது நீங்க சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. இப்ப நாங்க என்ன நாங்க போய் அதற்குரிய அந்த அந்த நோய்க்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அது நமது தவக்குள்ள ஈமான்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதல்ல, எனது மார்க்கம் சொல்லி இருக்கிறது அந்த காரணத்தை. இப்படி மார்க்கம் சொல்லாத ஒன்றின் மூலம் ஒருவன் என்ன செய்யறான், ஒரு தீர்வை தேட ஆரம்பிக்கும் போது அது என்ன செய்யும், அது அவன் அங்க பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, என்ன உதாரணமாக இப்படி அவன் எதோ இந்த சகுனத்தை தொடர்படுத்துறானோ அதற்குத்தான் முழுமையான ஆற்றலும் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கிடையாது, அதற்குத்தான் முழு ஆற்றலும் இருக்கிறது என்று ஒருவன் நம்புவான் என்றால் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சிறுக்காக இருக்கிறது, அது வந்து பெரிய சிறுக்காக மாறிவிடுகிறது. என்ன அங்க வந்து என்ன செய்யறான், அவன் அல்லாஹ்வுக்கு நிகராக அதை ஆக்குகிறான், அல்லாஹ்வுக்கு நிகராக அதை ஆக்குகிறான். அவன் நினைக்கிறான் என்ன, அந்த சகுனம் அதற்குத்தான் முழுமையான சக்தியும் இருக்கிறது என்று, அல்லாஹ்வுக்கு அதில் எந்த ஒன்றும் கிடையாது என்று ஒருவன் நினைப்பானா இருந்தால் அது பெரும் சிறுக்கு, அதாவது என்ன செய்துவிடும், இஸ்லாத்தை விட்டவனை வெளியேற்றக்கூடிய அளவுக்குள்ள பெரிய சிறுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்து நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றை பார்க்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் சஃபர் மாதத்தில் நடந்திருக்கிறது, நிறைய வெற்றிகள் கிடைத்திருக்கிறது. அப்போ அதையே நமக்கு எதை உணர்த்து என்று சொன்னால் சஃபர் மாதம் என்பது பீடை அல்ல, சஃபர் மாதம் என்பது பீடை அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகிறது. உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து சஃபர் மாதம் தான் மக்காவிலிருந்து என்ன செய்தாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தை புறப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த சஃபருடைய இறுதியில் தான் ஹிஜ்ரத் பயணமே ஆரம்பித்தது. அது எவ்வளவு வெற்றிக்குரிய பயணம் அது ஹிஜ்ரத், அந்த பயணம் எவ்வளவு வெற்றிக்குரிய ஒரு பயணம். அப்ப எனவே அது வந்து என்ன செய்கிறது, ரபீஉல் அவ்வளவு வெளிப்பட்டாங்கன்றது ஒரு கருத்தான பலமான கருத்து. சஃபருடைய இறுதியில் அவங்க மக்காவிலிருந்து புறப்பட்டார்கள் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பதை நீங்க பார்க்கலாம். அதே போன்று அப்வான்னு சொல்லக்கூடிய அந்த போர், அந்த யுத்தம் அந்த இடத்துல நடந்தது ஹிஜ்ரி 2 நடந்தது சஃபர் மாதம். அப்போ இது பத்ருக்கு முன்னால் நடந்தது, அப்போ இதுதான் முதலாவது போராக கருதப்படுது. அப்போ இது ஒரு வெற்றியாக அமைந்தது. அதே போன்று ஹைபரை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹைபர் வந்து ஹிஜ்ரி 7 சஃபர் மாதம் தான் நடந்தது, ஜமாத் உலா நடந்ததாக சொல்லப்படுகிறது, ஆனால் பலமான கருது சஃபரில் நடந்தது, அது ஒரு பெரும் வெற்றியாக இருந்தது இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும். அதே போன்று எடுத்தீங்கன்னா உசாமத் இப்னு ஸைத் அவருடைய தலைமையில் ரசூலுல்லாஹ் அந்த ஒரு படை என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அனுப்பியது அது வந்து ஹிஜ்ரி 11 சஃபருடைய இறுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னால என்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று மதாயின் வந்து வெற்றி கொள்ளப்படுதல் அந்த ஃபுருசுடைய பாரசியத்துடைய ஆசிமா தலைநகரம் ஹிஜ்ரி 16. அப்ப எனவே இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, சஃபரில் நடந்த வெற்றிகள் சஃபர் மாதம். அப்ப எனவே இதெல்லாம் நமக்கு எதை சொல்லுது, நமக்கு எதை உணர்த்துன்னு சொன்னா இது வந்து பீடைக்குரிய மாதம் அல்ல, பீடை என்பது கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது என்பதைத்தான் சொல்கிறது என்பதையும் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா இந்த சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை அதை ஒடுக்கத்து புதன் இடுவார்கள், என்ன செய்வார்கள், அதை வந்து ஒரு ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அதை வந்து என்ன செய்யறாங்க, அதுல வந்து அந்த அதில் உள்ள தீட்டை எல்லாம் கழிக்க வேண்டும், என்ன செய்யறது, தீட்டை எல்லாம் வந்து கழிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை சமுதாயத்தில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சஃபர் மாதத்துடைய பீடையை வந்து கழிப்பதற்காக அல்லது நீக்குவதற்காக எங்களோட சமுதாயத்தில் உள்ள செயல்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சஃபர் மாதத்துடைய கடைசி புதன் அன்று வீடுகள் என்ன செய்வாங்க, சுத்தம் செய்து சில ஊர்களை சில பகுதி எல்லா இடத்துல சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜமாத்தை சேர்ந்தது அந்த தலைவர்கள் அவங்களோட உத்தரவோடு மா இலைகள்ல எடுத்தீங்கன்னா மையினால வந்து என்னென்று அவங்களுக்கு தெரியாத புரியாத சில அரபு எழுத்துக்களை எழுதி அதை என்ன செய்வாங்க எல்லா வீடுகளுக்கும் அதை வந்து விநியோகம் செய்து அந்த மாயில் வந்து எழுதப்பட்ட அந்த அந்த வார்த்தையை வந்து தண்ணீரால் அல்லது தண்ணீரில் கரைத்து எல்லோரும் அதை என்ன செய்யறது அதை குடிக்கிறது. அதே அதுக்கு பிறகு பல்வேறு வகையான உணவு வகைகளை தயார்படுத்தி அந்த அந்த நாளில் அவங்க சமைத்து சாப்பிட்டு விட்டு அல்லது அதை உணவாக அந்த உணவுப் பொதிகளை பார்சலாக எடுத்துக்கொண்டு ஆண்கள் பெண்களாக சேர்ந்த ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகள் அல்லது புல்வெளிகள் இவ்வாறு சென்று அவங்க குளித்து விட்டு என்ன செய்வாங்க அதுக்கு பிறகு வந்து சினிமா படத்துக்கு போறோம் சினிமா படத்துக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அப்ப என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க அந்த தீட்டு கழிந்து விட்டது அந்த பீடை கழிந்து விட்டது இவ்வாறு குளித்து விட்டால் அந்த பீடை நீங்கி விட்டது என்றெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இவ்வாறான பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றன, இவ்வாறான பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கின்றன. அப்ப இவெல்லாம் இந்த ஜாகிலியத்திலும் நாங்கள் விடுபட வேண்டும்,
ஏனையவர்களுக்கும் நாம் இவற்றை புரிய வைக்க வேண்டும். என்ன நாங்க இதெல்லாம் என்ன ஒரு ஈமான நம்பிக்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள். எனவே அந்த சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமை வந்து அந்த நாள்ல வந்து குறிப்பிட்ட ஒரு இபாதத்துகளோ அல்லது வணக்கங்களோ சிலர் செய்வது போன்று அந்த நாள் என்ன செய்து நிறைய பலாய் முசீபத்துகள் இறங்குகின்றன. அது அல்லாஹ்வுத்தர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லி அந்த நாள்ல யார் தொழுவாங்களோ இபாதை செய்வாங்க அவங்க அதை விட்டு பாதுகாக்கப்படுவாங்க என்ற தவறான நம்பிக்கைகள் சமூகத்தில் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அந்த லுஹாவுடைய நேரத்தில் அந்த நாள்ல மட்டும் ஒருவர் என்ன செய்வது தொழுவது அந்த நாள்ல எப்படி தொழுவது இந்த நாளுடைய அந்த சோதனைகள் நீங்குவதற்காக அந்த நம்பிக்கையோடு தொழுவது அல்லது அந்த வசனங்களை எழுதி கலைத்து குடிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பிதத்துகள். எந்த அடிப்படையும் மற்ற எந்த அடிப்படையும் இல்லாத பிதத்தான செயல்கள் பிதத்தான செயல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதன் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் ஆழமாக நம்பிக்கை வைக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கதிரில் அல்லாஹ் அவன் நாடியதை விரும்பியதை நிகழ்த்தக்கூடியவன் என்ற நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படியான தவறான நம்பிக்கைகள் என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த சஃபரோடு தொடர்படுத்தி சஃபர் மாதத்தோடு தொடர்படுத்தி இவ்வாறான நம்பிக்கைகள் வந்துவிடக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எனவே நேர்மையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த சஃபர் மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி நிறைய பிதத்தான அந்த பொய்யான செய்திகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அவைகள் இருக்கின்றன. அப்படியான செய்திகள் நாங்கள் சமூக வலைதளங்களில் பரப்புவதிலிருந்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆதாரமற்ற செய்திகள் பலவீனமான செய்திகள் அவைகளை சில என்ன செய்வாங்க ஷேர் பண்ணி கொண்டிருப்பாங்க அவைகளை பரப்புவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் என் மீது வேண்டுமென்று பொய்யை சொல்கிறானோ அவன் தனது இருப்பிடத்தை தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று இவ்வாறு கேள்விப்படக்கூடியவைகள்லாம் பரப்பக்கூடியவன் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே சான்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நாம் அருமையான சகோதரர்களே இந்த சஃபருடைய மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மாதம். எனவே ஒரு மனிதன் இந்த மாதத்தில் என்ன செய்யக்கூடாது தனது நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை இது பீடு என்று கருதி அவன் ஒரு அதை பிற்போடுவானாக இருந்தால் அது ஜாஹிலியத். அது என்ன? அது ஜாஹிலியத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இன்றைய இந்த முதல் பாடமாக நாம் என்ன செய்தோம் இந்த சஃபர் மாதத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த செய்திகளை ஷேக் சாலில் முனஜித் ஹஃபிதுல்லாஹுடைய அந்த தொகுப்பிலிருந்து நாங்கள் பார்த்தோம். இத்தோடு நாம் இதை நிறைவு செய்து கொண்டு அடுத்ததாக நமது பாடத்தில் அதாவது நாம் உம்தாவுடைய பாடம் உம்தத்துல் அஹ்காம் அந்த பாடத்துக்கு நாம் வருவோம். அந்த பாடத்தை பொறுத்தவரையில அதில் நாங்கள் சுத்தத்துடைய பாடத்தில் நாம் படித்தது வந்து அந்த மசூல் ஹுஃபைன் அந்த இரண்டு ஹுஃபுகள் காலுரைகள் மீது மசே செய்வது என்ற அந்த பாடத்தை தான் நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் படித்தோம். எனவே அந்த பாடத்தை இப்போது அதில் உள்ள ஏனைய செய்திகளை இன்றைய பாடத்திலே பார்ப்போம். அன்புக்குரிய நேர்மையான சகோதரர்களே அதாவது உம்தத்துல் அஹ்காம் இமாம் அப்துல் கனி அல் மக்திசி ஹஃபிதுல்லா அவர்களுடைய அந்த தொகுப்பு. அதிலிருந்து நாங்கள் சுத்தத்துடைய பாடத்தை படித்து வருகிறோம். அதில் நாங்கள் நேற்றைய பாடத்தில் படித்த விஷயங்களில் இந்த மசஹுடைய சட்டத்தை பொறுத்தவரையில் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்ற போது அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளில் இந்த காலுரைகள் மீது மசகு செய்வதில் அதாவது சிலர்கள் வந்து பிரயாணத்தில் என்ன செய்யலாம் மசகு செய்யலாம் பிரயாணியாக இருக்கக்கூடியவர் ஊரில் இருக்கும் போது என்ன செய்ய முடியாது மசகு செய்யக்கூடாது என்ற இவ்வாறான கருத்துக்கள் இருந்தாலும் இவைகள்லாம் என்ன நிராகரிக்கத்தக்க கருத்துகள் தான். அதில் பலமான கருத்து ஒரு ஊரில் இருக்கும் போதும் பிரயாணத்தில் இருக்கும் போதும் மசகு செய்யலாம் காலுடைகள் மீது மசகு செய்யலாம் அதுதான் இதில் உள்ள அதிகமான அறிஞர்களுடைய கருத்து. ஃபுக்காஹுல் அம்சார் மிஸ்ரை சேர்ந்த ஹிஜாஸ் என்ன இந்த சவுதி இந்த ஹிஜாஸ் அதே போன்று இராக் ஷாம் இந்த மகரிப் மஷ்ரிக்குடைய அறிஞர்கள் எல்லாம் இதில் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. இது பிரயாணத்தில் இருக்கும் போதும் ஊரில் இருக்கும் போதும் என்ன செய்யலாம் மசகு செய்யலாம் காலுரைகள் மீது மசகு செய்யலாம் என்ற அந்த சட்டம். அதே போன்று இதில் நாங்கள் இன்னொரு சட்டத்தை கவனிக்க வேண்டும் என்னவென்றால் இந்த மசகு என்பது காலுரைகள் மீது மசகு செய்வது என்பது சிறு தொடக்கின் போதுதான் முடியும். சிறு தொடக்கு உதாரணமாக ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார் அல்லது அவரோட கழிவறை தேவைகளை நிறைவேற்றுகிறார் அல்லது ஒருவருக்கு காற்று பிரிந்து விடுகிறது அல்லது ஒருவர் தூங்கி விடுகிறார் இப்படியான அந்த வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்தால் அவர் என்ன செய்யலாம் அவருக்கு வந்து அவர் காலுடைகள் மீது மசகு செய்யக்கூடிய சட்டம் இருக்கும். அதே நேரத்தில் அம்மா அல் ஹதசுல் அக்பர் அது பெரும் தொடக்காக இருந்தால் ஒருவருக்கு குளிப்பு கடமையாகி விடுகிறது. இவ்வாறு குளிப்பு கடமையாகக்கூடிய காரியங்கள் ஏதாவது நடந்தால் அப்ப அவருக்கு என்ன செய்யலாது அவருக்கு காலுடைகள் மீது மசகு செய்யற சட்டம் அவருக்கு வராது. ஏனென்றால் அவர் முதலாக கடமையான குளிப்பு நிறைவேற்ற வேண்டும். கடமையான குளிப்பு எதுக்கு ஆதாரமாக சஃபான் இப்னு அஸ்ஸால் ஹதீஸ் ஒன்று இருக்கிறது
கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅமுருனா இதா குன்னா ஸஃபரன், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏவுபவர்களாக இருந்தார்கள், நான் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது, அதாவது அல்லாஹ் நன்ஸிய ஹிஃபாஹனா ஸலாஹத அய்யாமின் வலையாலிஹுன், அதாவது மூன்று இரவுகள் மூன்று பகல்களுக்கு எமது அந்த கால உடைகளை நாம் கலட்டாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏவினார்கள். அப்போ அதன் மீதே மசை செய்யலாம். இல்லாமின் ஜனாபா, ஒரு ஜனாபத் கடமையான குளிப்புடைய நிலை ஏற்பட்டு விட்டாலே தவிர, இப்போ கடமையான குளிப்பு ஏற்பட்டு விட்டால் அதை நாம் கலற்றி விட வேண்டும், கலற்றி நாம் முதலாக குளிக்க வேண்டும். குளிப்பது கடமை, அங்கு குளிப்பது கடமையாகி விடுகிறது. அப்போ அங்கு குளிக்க வேண்டும். அப்போ எனவே குளித்து விட்டு தான் அதை மறுபடியும் அணிந்து தான் அந்த சட்டம் மறுபடியும் வரும். வலாக்கியமின் அகாயத்தின் வபவுளின் வனவுமின், அதே போல அந்த மலசல தேவைகள் நிறைவேற்றுவது, கழிவறை தேவைகள், அதே போன்று தூக்கம் போன்றவைகளுக்காக என்ன செய்யலாம், காலுறைகள் மீது மசூ செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதனுடைய இந்த இதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிபந்தனைகள் சுருத்துகள் இருக்கிறது. காலுறைகள் மீது மசூ செய்வதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐந்து நிபந்தனைகள் இதில் கொண்டு வர. முதல் நிபந்தனையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அணிந்திருக்கக்கூடிய காலுறைகள் என்பது கட்டாயம் கழுவப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்திருக்க வேண்டும். இப்போ கரண்டை வரைக்கும் நாங்கள் கழுவது கடமை, அப்படிதானே கால்களில். அப்போ கரண்டை வரை அது மறைத்திருக்க வேண்டும், கரண்டை வரை அதை மறைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. அடுத்து வந்து ரெண்டாவது நிபந்தனை என்னென்றால், அந்த காலுறை என்பது சுத்தமாக இருக்கணும், நஜிசாக இருக்கக்கூடாது. அதை எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தயாரிப்பு என்பது சுத்தமானதாக இருக்கணும். ஒரு நஜிசான ஒன்று மீதும் தயாரிக்கப்பட்டதாக அது இருக்கக்கூடாது. நஜிசான தோள்களால் தயாரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, அசுத்தமான தோள்களால். அதே போன்று மூன்றாவது எடுத்தீங்கன்னா, மூன்றாவது நிபந்தனை முழுமையான சுத்தத்துக்கு பிறகுதான் அணிய வேண்டும். அதாவது உதுவை முழுமையாக செய்த பிறகுதான் அதை அணிய வேண்டும். நாங்கள் நேற்று கூட பார்த்தோம், என்ன ஒருத்தர் வலது காலை கழுவிட்டு இடது காலை கழுவுறதுக்கு முன்னால் அவர் என்ன செய்ய முடியாது, அணிய முடியாது, அங்கே முழுமையான சுத்தம் ஏற்படல். முழுமையாக உழு செய்த பிறகுதான் காலுறை அணிய வேண்டும் என்பது மூன்றாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை என்னவென்றால், அதாவது சிறு தொடக்குக்கு தான், இந்த மசக என்பது சிறு தொடக்குக்கு தான், பெருந்தொடக்குகள் அல்ல. பெருந்தொடக்கு ஏற்பட்டு விட்டால் சட்டம் முடிந்துவிடும், சட்டம் பாத்திலாகிவிடும், சட்டம் செல்லுபடியாகிவிடும், செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். எனவே அந்த இடத்துல என்ன செய்யறது, அவர் அதை கலற்றிவிட்டு அவர் குளிக்க வேண்டும், கடுமையான குளிப்பை நிறைவேற்றிவிட்டு தான் மறுபடியும் அந்த சட்டத்தை அவர் செயல்படுத்தலாம். அடுத்து ஐந்தாவது நீங்க எடுத்தீங்கன்னா, இதற்கு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, அந்த காலம் முடிந்து விட்டால் சட்டம் முடிந்துவிடும். இப்ப ஒரு பிரயாணிக்கு மூன்று இரவுகள் மூன்று பகல்கள், ஊரில் உள்ளவருக்கு ஒரு இரவு ஒரு பகல் என்பது, காலம் முடிந்து விட்டாலும் அந்த சட்டம் அதோடு முடிந்துவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டுத்தான் என்ன செய்யலாம், இந்த சட்டத்தை ஒருவர் நடைமுறைப்படுத்தலாம். எனவே கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதியும் அது மறைந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருவர் வந்து காலு அதை கலட்டி விட்டாலும் சட்டம் முடிந்துவிடும், அந்த காலம் முடிந்துவிடும், மறுபடியும் அவர் உழுச்செய்து மறுபடியும் அணிந்துதான் அந்த சட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை. அதே போல் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப காலுறைகள் என்று சொல்லும் போது இப்ப தோளால் செய்யப்பட்டதாக அது இருக்கலாம். அதே போன்று இப்போ சமகாலத்தில் அணியக்கூடிய அந்த சொக்ஸுகள் சாக்ஸுகள் போன்றவைகள், இதிலும் என்ன செய்யலாம், மசூ செய்யலாம் என்று, அது வந்து காலை மறைக்கக்கூடியது என்பதுதான் அதில் உள்ள கருத்து. என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஜௌரபைன் என்று சொல்லக்கூடிய அந்த சாக்ஸுகள் மீது மசூ செய்யற சம்பந்தமாக இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் சொல்லும் போது சொல்றாங்க, அதாவது ஏழு அல்லது எட்டு சஹாபாக்கள் இதை அனுமதித்திருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இது தொடர்பாக வந்த ஒரு செய்தி, அந்த ஜௌரபைன்ல மசூ செய்யற சம்பந்தம் வந்த ஒரு ஹதீஸ் இருக்கு, அது ஆதாரமற்றது. ஆனா ஏழு எட்டு சஹாபாக்கள் இதை என்ன செய்திருக்கிறாங்க, இதை கூறியிருக்கிறாங்க என்பதை இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். எனவே இதுல கருத்து வேறுபாடு அறிஞர் மத்தியில் காணப்பட்டாலும் இல்ல சரியான கருத்து என்பது அதன் மீது என்ன செய்யலாம், மசூ செய்யலாமே, அது கட்டாயம் மறைக்க வேண்டிய அந்த பகுதியை மறைத்திருக்கிறது, மறைத்திருக்கக்கூடிய பகுதி என்பது என்பதனால் அதன் மீது மசூ செய்யலாம் என்பது அதனுடைய சட்டம் என்பதை நாங்கள் இதுல புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இதுல ஒரு தலைப்பு கொண்டு வராரு, அதாவது பாபுன் ஃபில் மதி வகைரிஹி. அப்ப இந்த மதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நீர் வெளியாகுதல், இது தொடர்பான பாடம். அப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இதில் இமாம் அறிஞர் என்ன செய்யறாங்க, இந்த நூலுடைய ஆசிரியர் இது தொடர்பான ஹதீஸ்கள், அதாவது பி ஹுரூஜில் மதி, மதி வெளியாகுதல், அதே போன்று காற்று வெளிப்படுதல், அதே போன்று சிறுநீர், அந்த மலசலம் போன்றவைகள், இது வெளியாகிறது, இதில் இதோட இதில் எப்படி சுத்தம் செய்வது, எவ்வாறு ஒரு சுத்தம் செய்து கொள்ளுதல், இதில் வந்து சந்தேகம் சுத்தம் இது தொடர்பான விஷயங்களை சந்தேகங்கள் ஏற்பட்டால் தீர்வு என்ன போன்ற விடயங்களை, அதே போன்ற ஃபித்ரத்துடைய விஷயங்கள் என்ன போன்ற விஷயங்கள் இந்த தலைப்பில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எனவே மதி என்று சொல்லும்போது அது வந்து ஒரு ஒரு
ஒரு கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு ஒரு நீர் தான். என்ன செய்யறது, ஒருவர் வந்து அந்த ஆசை உணர்வுகள் மிகைக்கும் போது வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு இச்சை நீராகத்தான் இது இருக்கிறது. இது வந்து ஆண்களுக்கும் ஏற்படலாம், பெண்களுக்கும் இது ஏற்படலாம். இது வந்து உதுவை முறிக்கும். இது என்ன செய்யும், இது உதுவை முறிக்கும். அதே போன்று அவர் என்ன செய்யணும், அவரது அந்த மறை உறுப்பை அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கழுவிக்கொள்வது அவர் கட்டாயமாகும். அதையும் அது பட்ட இடங்களை கழுவிக்கொள்வது என்பது என்ன செய்வது கட்டாயமாக இருக்கிறது என்ற இந்த இந்த பாடம். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, முதலாவதாக அவர் ஹதீஸை கொண்டு வருகிறார். அந்த அலி பின் அபி தாலிபின் ரலியல்லாஹு அன்ஹு கால் குந்து ரஜுலன் மத்தான் ஃபஸ்தஹயைது அன் அஸ்அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிமகானி இப்னதிஹி மின்னி فأمرت المقداد ابن الأسود فسأله فقال يغسل ذكره ويتوضأ وللبخاري يغسل ذكرك وتوضأ ولمسلم توضأ وانضح فرجك என்று வருது. மூன்று ரிவாயத்துகள் கொண்டு வர ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியாரு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, அதாவது எனக்கு வந்து இந்த இந்த மதி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் அதிகம் வெளிப்படக்கூடிய ஒருவனாக நான் இருந்தேன். இந்த இச்சை நீர் அதிகம் வெளிப்படக்கூடிய ஒருவனாக நான் இருந்தேன். அப்ப இதை பற்றி நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன் என்றான். இதை பற்றி நான் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன் ஏனென்றால் அவனோட மகளை தான் நான் மனம் திருமணம் முடித்திருக்கிறேன். அப்ப அவனோட அந்த நிலையை கவனித்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை கவனத்தில் கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நான் மனம் முடித்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகளா. அப்ப அந்த அவங்களுடைய அந்தஸ்தை எண்ணி நான் இதை பற்றி ரசூல் அவர்கிட்ட கேட்பதற்கு நான் வெட்கப்பட்டேன். அப்ப நான் இதை வந்து என்ன செய்தேன், மிக்தாத் இப்னு அஸ்வதிடம் சொல்லி இந்த கேள்வியை நீங்க கேளுங்க என்று சொன்னேன். என்ன செய்தேன், அப்ப இது இந்த நடைமுறை ஒருவருக்கு அவருக்கு கேட்பதற்கு கூச்சமாக வெட்கமாக இருந்தால் இன்னொரு மூலமாக அந்த கேள்வியை கேட்க வைப்பது. அப்ப அவங்க மிக்தாத் இப்னு அஸ்வதிட்ட சொல்றாங்க, இந்த கேள்வியை நீங்க ரசூல் அவர்கிட்ட கேளுங்க, இப்படி ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி அவங்கள்ட்ட கேட்குமாறு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யஹ்ஸில் ذَكَرَهُ وَيَتَوَضَّأُ, அவர் தனது மறை உறுப்பை அவர் கழுவிக்கொள்வார், கழுவிக்கொண்டு அவர் வுது செய்து கொள்வார். وَيَتَوَضَّأُ, அவர் வுது செய்து கொள்வார். வலில் புகாரி, புகாரியுடைய ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் எடுத்தீங்கன்னா, யஹ்ஸில் ذَكَرَكَ وَتَوَضَّأُ, உனது மறை உறுப்பை நீ கழுவிக்கொள் வுது செய்து கொள். இன்னொரு ரிவாயத்து முஸ்லிம்ல வருது, தவல்லாஹ், வுது செய்து கொள், வந்தஹ் ஃபர்ஜகண்ட, தண்ணீரை தொளித்துக்கொள், உனது மறை உறுப்புக்கு தண்ணீரை தொளித்துக்கொள் என்ற மாதிரி வருகிறது. இது தொடர்பான ரிவாயத்துகள் இந்த மூன்று ரிவாயத்துகள் இதில் கொண்டு வர. அப்ப எனவே ஹாதல் ஹதீஸ் ஃபி ஹுக்மில் மதி, இப்ப மதி என்ற அந்த நீர் வெளிப்பட்டா அது தொடர்பான சட்டங்களை இந்த ஹதீஸ் பேசுகிறது, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அப்பில் ஹதீஸ் தலீலுன் சரீஹுன் அலா நஜாசத்தில் மதி, இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது மதி என்பது நஜீஸ், அசுத்தம் என்பதை நமக்கு சொல்கிறது. ஏனென்றால் லி அன் ஷாரி அமர பி ஹஸ்லிஹி, அதை கழுவுமாறு நமக்கு மார்க்கம் ஏவுகிறது, அதாவுடைய தூதர் ஏவுறாங்கன்னா அது என்னதான், அது வந்து நஜிஸ், வலம் யுரஹஸ் பி தர்க்கி, அதை விடுவதற்கு இங்க சலுகை அளிக்கப்படவில்லை. வல் கவுல் பி தஹாரத்திஹி கவுலும் தஈஃபும், அதாவது மதி என்ற அந்த நீர் சுத்தம் என்று சொல்லக்கூடிய கூற்று என்பது ஒரு பலவீனமான கூற்றாகும். அது இந்த இந்த சுன்னாவுடைய இந்த வார்த்தைகளுக்கும் முரணாகும், மாற்றமாகும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதி என்று சொன்னால் என்ன, நாங்கள் பார்த்தோம், அதாவது அந்த இச்சை உணர்வுகள் வெளிப்படுகின்ற போது அவ்வாறான நேரங்களில் வெளிப்படக்கூடிய ஒரு ஒரு நீர், ஒரு அந்த அந்த இச்சை நீர் என்று அதை சொல்லுவோம், அந்த நீர் தான் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அது வெளிப்படுவதை வந்து அவர்கள் உணராது கூட இருக்கலாம், அவங்க உணராது கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து நாங்கள் என்ன செய்யணும், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சஹி, இதில் வந்து சஹியான கருத்து என்பது என்னதான், ஒருத்தருக்கு தெரியாமல் அது வெளியாகி விட்டதென்றால் அவர் மன்னிக்கப்படுவார், குற்றம் இல்லை. அவருக்கு வந்து அது தெரிந்து விட்டதென்றால் இந்த சட்டங்கள் அதில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இங்கே அடுத்து இன்னொரு சட்டம் என்ன என்ன சொல்கிறது, மதி வந்து வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் அது என்ன செய்துவிடும், அது உதுவை முறித்து விடும், அது என்ன செய்துவிடும், உதுவை முறித்து விடும் என்ற ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஏகசில் உதக்கரஹு வயத்தபல்லா, அவர் தனது மறை உறுப்பை கழுவிக்கொள்வார், அவர் உலு செய்து கொள்வார். அப்போ உது செய்வா உலு செய்ய வேண்டும் என்றால் அது உதுவை முறித்து விடும். வலாயும் ஹிலாஃபம் பிஹார், இதுக்கு வந்து மாற்றமான ஒரு கருத்து இதில் கிடையாது, இதுதான் இதில் உள்ள கருத்து. அதே நேரத்தில் அறிஞர்கள் இதில் ஒன்றுபட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க, என்ன, இவ்வாறான இந்த மதி நீர் வெளியாகிறது என்பது குளிப்பை கடமையாக்காது. எப்படி வந்து இந்திரியம் வெளிப்பட்டால் குளிப்பு கடமையாகுமோ அது போன்று இது என்ன செய்யாது, குளிப்பை கடமையாக்காது என்பது அறிஞர்கள் ஃபிஹ்ஹுடைய அறிஞர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சிறுதுடக்கில் தான் வரும். இப்போ சிறுதுடக்கு என்பது உதுவை தான் கடமையாக்கும்,
சிறு துறக்கு என்பது உழுவைத்தான் கடமையாகும். அதே மாதிரி இமாம் நாயர் ரஹிமுல்லாஹி அவர்கள் தனது மஜ்மு என்ற நூலில் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், வஜ்மஅ அல் உலமாஹு உலமா அன்னஹு லா யஜிபு அல் குஸ்லு பி குருஜ் அல் மதி வல் வதி, மதி வதி போன்ற நீர்கள் வெளியாகுவதன் மூலமாக. இப்போ வதி என்று சொல்லி சொன்னால் ஒருவர் என்ன செய்கிறார், சிறுநீர் கழித்த பிறகு அதோடு சேர்த்து வெளியாகக்கூடிய ஒரு நீர், அந்த நீர் வெளியாகுவதன் மூலமாகவோ அல்லது மதி வெளியாகுவது என்பதோ என்ன செய்யாது, ஒருவருக்கு குளிப்பை வந்து கடமையாக்காது என்பதில் அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். லாக்கின் யஜிபு ஊஸ்லி மக்கானியமோ வல்வுது, அந்த இடத்துல குளிப்பு என்ற இடத்துக்கு பதிலாக அங்கே வுது இருக்கிறது, வுதுவை செய்து கொள்வது என்ன செய்கிறது கட்டாயமாகிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று வஃத்தலஃப் அல் ஃபுகஹா இந்த ஹுரூஜில் மதி ஃபில் மௌது அல்லதி யஜிபு கஸ்லுஹு, அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு எதில் இருக்குது என்று சொன்னால், அந்த மதி வெளிப்பட்ட இடத்தை கழுவுவது தொடர்பாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதில் அதிகமான ஜும்ஹூர் உலமா பெரும்பான்மை அறிஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அந்த இடத்தை வந்து கழுவுவது வந்து கட்டாயமானது, அதை கழுவுவது கட்டாயமானது. அது அடுத்த எதிலெல்லாம் அது பட்டிச்சோ, அது ஆடைகள்ல அது பட்டிருந்தால் அதை கழுவிக்கொள்வது, மறை உறுப்பை கழுவிக்கொள்வது என்பது கட்டாயமாகும். அப்ப இதை வந்து இமாம் மாலிக் ரஹமத்துல்லா, இமாம் முஹம்மது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹுடைய ஒரு ரிவாயத், இதெல்லாம் இதென்ன செய்யுது கட்டாயம் என்பதை சொல்கிறது. அப்ப எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இதுதான் இதுல கட்டாயமானது, அதை கழுவிக்கொள்வது என்பது கட்டாயமான என்பதுதான் இதில் உள்ள பலமான கருத்தாக இதுல இருக்கிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல வந்து இப்போ ஒருவர் வந்து சந்தேகம் கொள்கிறார் என்றால், அவர் சந்தேகத்தில் எது உறுதியோ அவர் உறுதி எடுத்து அவர் செயல்படுவது என்பது அல சிறந்தது. பேணுதல் அடிப்படையில் அவர் கழுவிக்கொள்வது சுத்தம் செய்வது என்பதும் சிறந்ததாக இதுல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அதிகமான ரிவாயத்தில் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது கழுவுவதைத்தான் என்ன செய்கிறது சொல்கிறது. அதுல வந்து ஒரு வார்த்தை வருது, நதுஹண்ட வார்த்தை வருது, நதுஹண்டா தொளித்தல், தண்ணீரை தொளித்துக் கொள்ளுதல். இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதிகமான அறிஞர்கள் சொல்றாங்க கழுவுவது என்பதுதான் வாஜிப் கட்டாயம். இதை வந்து அகமது இமாம்ன்ற ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை தான் தெரிவு செய்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த தண்ணீரை தொளித்தல் என்பது, அந்த மதிப்பட்ட இடத்துல தண்ணீரை தொளித்தல் என்பது கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்பது நான் கடைசியா முஸ்லீம்ல பார்த்த ரிவாயத்துடைய வாசகம் அப்படித்தான் வருகிறது. ஆனா இதை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இந்த வார்த்தை என்பது ஒரு சாதான வார்த்தையாகத்தான் பார்க்கப்படுது, ஒரு பலவீனமான ஒரு வார்த்தையாகத்தான். இப்ப சில நேரங்களில் உதாரணமாக அதாவது பால் குடிக்கக்கூடிய சிறு பிராயத்தில் உள்ள கை குழந்தைகள், அந்த ஆண் குழந்தைகளுடைய அந்த சிறுநீர் பட்டு விட்டால் அதில் தண்ணீரை தொளித்துக் கொள்வது சம்பந்தமான ஹதீஸ் வருகிறது, அதுல அப்படி வருவதை நாங்க பாக்குறோம். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நபஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வாசகம் இது வந்து ஒரு ஒரு பலவீனமான வார்த்தை என்றால், இமாம் தாரகுத்தின் ரஹிமுல்லா அவர்கள் அவங்க இதை அடையாளப்படுத்துறாங்க, இந்த நதுகண்ட வார்த்தை, இதில் ஹசில் என்ற வார்த்தை தான் பலவீனமானதாக இருக்கிறது, எனவே கழுவிக்கொள்வதுதான் இதில் என்னது கட்டாயமானது என்பதைத்தான் அதில் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதே போன்றுதான் அந்த இடத்தை அந்த வெளிப்பட்ட அந்த இடத்துல மட்டும்தான் கழுவிக்கொள்ளுதல், அதன்பின் அதாவது அதனால் முன்பின் துவாரங்கள் எல்லாம் கழுவ வேண்டியது அப்படி என்பதல்ல, அந்த வெளிப்பட்ட இடத்தை மட்டும் அதை கழுவிக்கொள்ளுதல், அது பட்ட இடங்களை கழுவிக்கொள்ளுதல் என்பதுதான் இது தொடர்பான இதில் உள்ள சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதுல வந்து நாங்கள் சந்தேகங்களுக்கு இடமளிக்காமல் நாம் இதுல செயல்படுவது, வீணான சந்தேகங்கள் நாங்கள் இடமளிக்க வேண்டியதும் இல்லை என்பதை நாங்கள் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இன்றைய பாடத்தை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். சில தொடர்பான ஏனைய சட்டங்கள் நாம் இன்ஷால்லா நாளைய வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவர். நமது துவாவுடைய பாடத்தில் இன்றைய துவாவை பொறுத்தவரையில் நாங்கள் துவாக்கள் என்ன செய்வோம், அவசரமாக மீட்டல் ஒன்று செய்தவர்களாக இன்றைய துவாவுக்கு செல்வோம். நமது ஆரம்ப முதல் துவா நாங்கள் படித்ததில், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா அமில்து வ மின் ஷர்ரி மா லம் அஅமல். ரெண்டாவது துவா, ரப்பி ஃபிர்லி ஹதீஅத்தி யோமத்தீன். மூன்றாவது துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா. நாலாவது துவா, அல்லாஹும்ம ஹதினி வ சத்திதனி. அல்லாஹும்ம முஸர்ரிஃப் அல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅதிக். اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني. اللهم اني اسالك الهدى والتقى والعفاف والغنى. اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءه نقمتك وجميع سخطك. اعوذ بعزتك الذي لا اله الا انت الذي لا يموت والجن والانس يموتون. اللهم اني اعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماته الاعداء.
اللهم اصلح لي ديني الذي هو عصمه امري واصلح لي دنياي التي فيها معاشي واصلح لي اخرتي التي فيها معادي واجعل الحياه زياده لي في كل خير واجعل الموت راحه لي من كل شر. اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبه الرجال. اللهم لك اسلمت وبك امنت وعليك توكلت واليك انبت وبك خاصمت. اللهم اني اعوذ بعزتك لا اله الا انت ان تضلني. انت الحي الذي لا يموت والجن والانس يموتون. اللهم اني اعوذ بك من العجز والكسل والجبن والبخل والهرم وعذاب القبر. اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اني اعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم اغفر لي خطيئتي وجهلي واسرافي في امري وما انت اعلم به مني. اللهم اغفر لي هزلي وجدي وخطاياي وعمدي وكل ذلك عندي. يا مقلب القلوب ثبت قلبي على دينك. اللهم آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني أسألك الفردوس أعلى الجنة. اللهم إني أعوذ بك من عذاب النار. اللهم إني أعوذ بك من عذاب القبر. اللهم إني أعوذ بك من الفتن ما ظهر منها وما بطن. اللهم إني أعوذ بك من فتنة الدجال. ربي اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني. اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير. نبي أهر ربل تومم بودوارهل. الحمد لله الذي أطعمنا وسقانا وكفانا وآبانا فكم ممن لا كافي له ولا مؤوي. கஷ்டங்கள் துன்பங்கள் இப்போது நபி அவர்கள் ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு அல்அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். பாதுகாப்புக்காக ரசூலுல்லாஹ் ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு ஓதியது அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வ ஹம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா. இஸ்திகாராவுடைய துவா, இஸ்திகாராவுடைய தொழுகை நாம் தொழுதை விட்டு ஓத வேண்டிய துவா. அல்லாஹும் இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக் வ அஸ்தகதிருக பிகுதரதிக் வ அஸ்அலுக மின் ஃபத்லிக அலஅதீம் ஃபஇன்னக தக்திரு வ லா அக்திர் வ தஅலம் வ லா அலம் வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லாஹும் இன் குன்த தஅலம், இந்த இடத்துல அந்த அவர் தேவையை சொல்லிக் கொள்வார். அன் ஹாதல் அம்ர கைரு லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி ஆஜிலி அம்ரி வ ஆஜிலி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி தும்ம பாரிக் லி ஃபி வ இன் குன்த தஅலம் அன் ஹாதல் அம்ர, இந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்லிக் கொள்வார். وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرف عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني. أردنا أتبريتم أدان سيدي أترور كيك سلمني الدعاء. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمد الوسيلة والفضيلة وبعثه مقام محمود الذي وعدته. إن ردوا நோயின் போது, அதாவது நோய் என்று சொன்னால் இந்த துவாவை பொறுத்தவரையில் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவரும் இதை ஓதலாம். அதே போல் நாங்கள் ஒருவரை வந்து இப்போ நோய் விசாரிக்க சென்று நாம் அவருக்கும் இந்த துவாவை ஓதலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தனது மனைவிமார்களில் அவங்க நோய்வாய்ப்பட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அவர்களை அவங்கள வருடியவர்களாக ரசூலுல்லாஹ் இது ஓதுவாங்க, அவங்கள தடவியவர்களாக இந்த துவாவை ஓதுவாங்க என்று வருகிறது. அதே போன்று ரெண்டாவது காலத்தை எடுத்தீங்கன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஓதினாங்க, அப்படி நோய்வாய்ப்பட்டவர் நோய் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன் முறையிட்ட ஒருவருக்கு இதை ஓதினாங்க என்றும் வருது ரிவாய். இந்த துவாவை பொறுத்தவரையில் அப்போ எனவே ஒரு நோயோடு உள்ளவரும் அதை ஓதலாம், இன்னொருவருக்கு நோய்வாய்ப்பட்டவருக்கும் இதை என்ன செய்யலாம், ஓதலாம் என்று வரக்கூடிய ரிவாயத்துகள். இப்போ இதில் முதல் துவாவாக நாங்கள் பார்ப்போம் புகாரியுடைய 5743 ரிவாயத். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அந்த துவாவை நான் சொல்றதோடு நீங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாசி அஸ்ஹிபில் பஸ். அல்லாஹும்ம ரப்பன் நாசி அஸ்ஹிபில் பஸ் இஷ்ஃபிஹி வ அந்த ஷாஃபி, இஷ்ஃபிஹி வ அந்த ஷாஃபி, லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், شفاء لا يغادر سقما,
اللهم رب الناس اذهب البأس اشفه وانت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما شفاء لا يغادر سقما اللهم رب الناس اذهب البأس اشفه وانت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما பாக்காம சொல்லுங்க اللهم رب الناس اذهب البأس اشفه وانت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما திரும்ப பார்க்காம சொல்லுங்க اللهم رب الناس اذهب البأس اشفه وانت الشافي لا شفاء الا شفاؤك شفاء لا يغادر سقما திரும்ப பார்க்காம சொல்லுங்க اللهم رب الناس اذهب البأس اشفه وانت الشافي لا شفاء الا شفاؤك ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. இப்போ அல்லாஹ்மண்டா, யா அல்லாஹ் இறைவனே, ரப்பன்னாஸ் மக்களின் இறைவனே, மக்களை இரட்சிப்பவனே, அதிஹி பில் பாஸ் துன்பத்தை போக்கி, இந்த நோயை போக்கி இவருக்கு குணமளித்து விடுவாயாக. இஷ்விஹி என்ன இவருக்கு குணமளித்து விடுவாயாக. இஷ்விஹி வாந்த ஷாஃபி என நீயே குணமளிப்பவன். அப்போ இதிலிருந்து நான் பார்க்கலாம், அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றுதான் அஷ்ஷாஃபி என்பது. அஷ்ஷாஃபி என்பது அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்று. அந்த ஷாஃபி நீயே குணமளிப்பவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக், இவ்வளவு உறுதியாக நாங்கள் சொல்ல வேணும். அவன் தான் ஷாஃபி, அவன் தான் குணமளிப்பவன். உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா, அதாவது நோய் வந்து அறவே இல்லாதவாறு குணமளிப்பாயாக. நோய் அறவே இல்லாதவாறு, சகம் என்பது நோய், மரல் என்பது எப்படி நோய், அதே மாதிரி சக்கம் என்பது நோய்க்கு சொல்லப்படும். லா யுகாதினோட அதை அதை விட்டு இல்லாத அளவுக்கு, நோய் அறவை இல்லாதவாறு குணமளிப்பாயாக. அப்போ எனவே இந்த துவா, இது புகாரில் 5743 ஆயிஷா ரலியல்லாஹு அளிக்கக்கூடிய செய்தி. ஒருவர் நோயை உணரும் போது அவர் என்ன செய்யலாம், ஓதலாம். அதே போன்று நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஓதலாம். நாங்கள் எங்களுக்கு ஓதும் போது இஷ்வினி என்ற மாதிரி ஓதலாம். இஷ்வினி என எங்களுக்கு எமக்கு குணமளிப்பாயாக என்ற அடிப்படையில் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ எனவே இஷ்விஹி என்று சொல்ல வார்த்தை வருது. இஷ்விஹி என்றால் இவருக்கு குணமளிப்பாயாக வருது. இஷ்விஹி இவருக்கு குணமளித்து விடுவாயாக என்றால் நாங்கள் மற்றவருக்கு ஓதுவது தான் இது குறிக்கிறது. மற்றவர்களுக்கு ஓதுவது தான் இது சொல்லு. அல்லாஹும் ரப்பன்னாஸ் அதிஹி பில் பஸ இஷ்விஹி வாந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா என்ற துவா. அதிலே மற்றொரு ரிவாயத்து வருது, அல்லாஹும் ரப்பன்னாஸ் என்று வரும். அதில் அதிகி பண்ட வார்த்தைக்கு பதிலாக முதிகி பல்பாஸ்னு வரும். அதிகி பண்ட வார்த்தை அதில் வருது, இதில் முதிகி பல்பாஸ்னு வரும். இஷ்வி அந்த ஷாஃபியில் வந்து இஷ்வி வரும், அங்கே ஹா இல்லாமல் இஷ்வி அந்த ஷாஃபி. மேலே பார்த்தீங்கன்னா இஷ்விஹி வாந்த ஷாஃபின்னு வருது, இதில் இஷ்வி அந்த ஷாஃபின்னு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஷாஃபி, லா ஷாஃபிய இல்லா அந்த், இதில் எப்படி வருது, லா ஷாஃபிய இல்லா அந்த் என்றால் உன்னை தவிர குணமளிப்பவன் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர குணமளிப்பவன் வேறு எவரும் இல்லை. லா ஷாஃபிய இல்ல அந்த ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா. அடுத்து என்ன, அதே போன்றுதான் அதே வார்த்தை, அதில் ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா, இதுலேயும் அது போன ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா, அறவை நோய் இல்லாதவாறு குணமளிப்பாயா. இதனால் இப்படி தான் ஏதாவது நம்ம ஒரு ரிவாயத்து பாடமாக்கி ஓதி வரலாம். இரண்டு ரிவாயத்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி வருதுன்றதை. இரண்டு ரிவாயத்துகள் இதில் இருக்கின்றன. இந்த துவா இன்னொரு ரிவாயத்தோட அது இன்ஷா நாளைக்கு பார்க்கலாம். அப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒரு துவா நாங்கள் மரணம் விட்டு கொண்டால் போதுமானது. ஆரம்பத்தில் உள்ள துவா நீங்கள் பாடமாக்கி கொள்ளலாம், அல்லது ரெண்டாவது நீங்கள் பாடமாக்கியிருந்தால் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அல்லாஹும் ரப்பன்னாஸ் அதிஹி பில் பஸ. இப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்க ரெண்டாவது வா கவனிச்சிங்கடா, அல்லாஹும் ரப்பன்னாஸ் முதிஹி பல் பஸ்
இஸ்வி அந்த ஷாஃபி. இதை வந்து ஒருவர் தனக்கும் இதை ஓதலாம் என்ற அமைப்பிலே தான் இது இருக்கிறது. அதுல இஸ்விஹி என்று வருது, இவருக்கு குணம் அளிப்பாயாக. இதுல பாத்தீங்கன்னா இஸ்வி அந்த ஷாஃபி. அப்ப இதுல எப்படி வருது, இஸ்வி குணமளிப்பாயா, அந்த ஷாஃபி நீதான் குணமளிப்பவன். அப்ப இஸ்வி என்று சொன்னா குணமளிப்பாயான, பொதுவா அது தன்னையும் உள்ளடக்கும், அது பிறரையும் உள்ளடக்கும். அப்ப குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன், இஸ்வி குணமளிப்பாயாக நீயே குணமளிப்பவன் என்று வருது. அப்ப எனவே இதுல வாசகத்தை பாத்தீங்கன்னா, இது ஒரு அவர நீயத்தை பொறுத்த, அவர் தனக்கு ஓதிக்கொள்ளும் போது தனக்கும் அது வரும், பிறருக்கு ஓதும் போது பிறருக்கும் அதை ஓதலாம் என்ற அமைப்பில் இந்த வாசகம் இருக்கிறது. ஏன்னா அதுல ஹி வருது, இஸ்விஹி என்று அவருக்கு என்று, இதுல அப்படி வரல. இஸ்வி அந்த ஷாஃபி, லா ஷாஃபிய இல்லான், ஷிஃபா அன் லா யுகாதிரு சகமா. இது அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க, புகாரில் 5742 செய்தியாக வரக்கூடிய செய்தி. அப்ப எனவே இன்றைய பாடத்தை நாங்கள் இத்தோடு என்ன செய்வோம், நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு வந்து